வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், தனுஷ்யா, ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மலையக மக்களுக்கு முதல் தடவையாக நிரந்தர காணி உறுதி பத்திரங்களை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை. திருகோணமலையில் அரச நிதியை மோசடி செய்த கணக்காளருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை. மட்டக்களப்பு விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல். மலையகத்தில் அதிகரித்து வரும் சிறுத்தைகளின் அட்டகாசம். இனி விரிவான செய்திகள். மலையக மக்களுக்கு முதற் தடவையாக நிரந்தர காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதற்காக ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை டிசம்பர் 31 முன்னதாக அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். 2018 மாகாண சபைகளின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களை இன்று சந்தித்தார். கிராமிய மக்களின் வறுமையை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது முதலமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கிராமிய சக்தி தேசிய திட்டத்தின் நோக்கத்தை உரிய முறையில் செயற்படுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மலையக மக்களுக்கு முதல் தடவையாக நிரந்தர காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்காக ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மலையக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை டிசம்பர் 31 முன்னதாக அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். திருகோணமலை மாவட்ட நீர்வளங்கள் வடிகாலமைப்பு திணைக்களத்தின் 1,74,00,000 ரூபாய் அரச நிதியை மோசடியாக கையாண்ட கணக்காளருக்கு திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மோசடி செய்யப்பட்ட பணத்தின் 1,74,00,000 மும்மடங்கான 5,22,00,000 ரூபாவை பிரதிவாதி அரசுக்கு மீள செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை பிரதிவாதிக்கு விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 14 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச நிதியை மோசடி செய்வதற்காக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கணக்காளர் 6 காசோலைகளை பயன்படுத்தியுள்ளதுடன் அதில் 5 காசோலைகளை தனது மனைவியின் கணக்கில் வைப்பிலிட்டு 1 காசோலையை தானே கையொப்பமிட்டு திருகோணமலை வங்கியிலிருந்து பணம் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி அரச தரப்பினரால் நியாயமான முறையில் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் இந்த தண்டனைகளை பிரதிவாதிக்கு இன்று விதித்துள்ளது. 5,22,00,000 ரூபாவை பிரதிவாதியின் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், காணி, நகைகள் மற்றும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் அவரது பிள்ளைகளுக்கு மாற்றப்பட்ட அனைத்து காணிகளையும் உடனடியாக பறிமுதல் செய்து பகிரங்க ஈழத்தில் விற்று மீள அறவிடுமாறு அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரத்னத்துடன் திருகோணமலை அரசு சட்டத்தரணி சக்கரவர்த்தி யாதவன் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். மக்களின் வரிப்பணத்தை சுருட்டும் அதிகாரிகளுக்கு இந்த தீர்ப்பு சாவு மணி போல் இருக்க வேண்டும் எனவும் மக்கள் பணத்தை மோசடியாக கையாண்டமை தொடர்பில் 14 ஆண்டுகளின் பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை அரச நிதியை மோசடி செய்ய வரும் எவரும் தப்ப முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் நீதிபதி எம் இளஞ்செழியன் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கான நியாயமான சம்பள அதிகரிப்பை கோரி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? லிந்துலை நகரில் இன்று பெருந்தோட்ட மக்கள் தமக்கான சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2,000 தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததால் ஹட்டன் நுவர்லியா வீதியின் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பேவில், பெல்கிரேரியா உள்ளிட்ட சுமார் 10 தோட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிகார வர்க்கத்தில் வளர்க்கிற வீட்டில் வளர்க்கிற நாய் கூட
2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஒரு நாள் சாப்பாடு உணவுக்காக எடுக்குது. மலையக மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 152 ரூபாய் வீதம் அவங்களுடைய சத்து உணவுக்கெல்லாம் சேர்த்து அடிப்படையா 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது தான் பேச்சுவார்த்தை. தல்பாக்கலையின் லோகி தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக தொழிலாளர்கள் சுமார் 1 மணி நேர கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். லோகி கோமூர் நானூயா மிடல்டர் தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500 தொழிலாளர்கள் தல்பாக்கலை நகரில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் ஹட்டன் நுவர்லி அபிதையின் போக்குவரத்து சுமார் 1:30 தடைப்பட்டிருந்தது. உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கம்பெனி தூரமா இருக்கு சம்பளம், எங்க தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபாய் சம்பளம் கேட்டா அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க. இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அக்கரைப்பத்தனை பகுதியில் கடைகள் பூட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டன. அக்கரைப்பத்தனை நகரில் சுமார் 2 மணித்தியானங்கள் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் டிராகுபா தலவாக்கலை பிரதான வீதியூடான போக்குவரத்து 2 மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உங்க வீட்டுல உள்ள வேற எந்த சொத்து சோதனை கேக்கலடா, எங்க எங்கிட்ட வேலை செய்யற ஊதியத்தை எங்களை உண்டா குடு. இதேவேளை நானூயா தோட்ட தொழிலாளர்கள் கருப்பு குடிகளை ஏந்தி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடின்பரோ கிளாசோ உள்ளிட்ட 12 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நானூயா சந்தையில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை அமைச்சர்களும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இதே மாதிரி எங்களுடைய சம்பளத்தை வீதியில இறங்கி நாங்க போராடி வாங்குறோம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும். அவ்வாறு தலையிடாவிட்டால் அது அவர்களுக்கு செய்யும் அநீதியாகும். அவர்களின் வாக்குகளை மாத்திரம் பெறுவதற்காக மோசடியாக செயற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம். தயவு செய்து அவர்களின் சம்பளத்திற்காக திரைசறியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட வேண்டும். தேயிலை துறைக்காக செஸ் வரி அறவிடப்படுகிறது. செஸ் வரியூடாக கிடைக்கும் பணத்தை அவர்களின் சம்பளத்துக்காக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்கள். குறைந்தபட்சம் 1000 ரூபாய் சம்பளத்தையேனும் வழங்குவதற்கு செயற்படுங்கள். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? நாட்டின் 46வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ள நளீன் பெரேராவை வரவேற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சட்டத்துறை சார் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேல்நீதிமன்றத்தின் 501வது மண்டபத்தில் இந்த வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் நீதியமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்றத்தில் வாய்மையை வெற்றி பெற செய்வதன் மூலமே நீதிமன்றம் தொடர்பிலான மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் என இதன்போது பிரதம நீதியரசர் நளீன் பெரேரா தெரிவித்துள்ளார். சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகளின் நேர்மை மற்றும் சட்ட நிறுவனங்களை உரிய முறையில் நிர்வகிக்கும் செயற்பாடுகள் முக்கியத்துவம் பெறுவதாகவும் பிரதம நீதியரசர் தெரிவித்துள்ளார். தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சட்ட வரையறையை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் உரிய திட்டம் ஒன்று வகுக்கப்பட வேண்டும் எனவும், பிரதம நீதியரசர் பதவி தனக்கு கிடைத்தமை புதுமையான விடயம் எனவும் பிரதம நீதியரசர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை குறித்தான விடயங்களை நிறைவேற்றுவதில் வடமாகாண சபை தவறியதாக வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தவராசா தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். முதலமைச்சருடைய அரசியல் செயற்பாட்டுக்கு நான் எதிரானவன் அல்ல. காணிகளை விடுவிக்கணும், ராணுவத்தை வெளியேற்றணும், அது மாகாண சபைக்குள்ளேருந்து செய்யலாது. அது வழியாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு எலெக்ஷன் ப்ரொமிஸ் அதன் கொடுத்தினேன்னா அவை மக்களை மாற்றணும். மாகாண சபையிலேருந்து செய்யக்கூடிய விடயங்கள் வேறு. அவருடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு நான் தடையாகவோ இல்லாட்டி எதிர்த்து இன்றைக்கு தினம் ஒரு வார்த்தை கதைக்க இல்லை, இது வேறு என்ன கதைக்கவும் போகிறதில்லை. ஆனால் மாகாண சபையை பொறுத்தமல்ல இவ்வளோ இன்றைக்கு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் யுத்தத்தினால் சகலதையும் இழந்து இருக்கின்றவர்கள், போராளிகள், விதவைகள் இவைக்கெல்லாம் இவ்வளவுத்தை நாங்கள் செய்திருக்க முடியும். அபிவிருத்தியில் அதை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அஞ்சன அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணுமென்ற ஒரு எண்ணத்தை நோக்கி செயற்படுவராக இருந்தால் நான் அதுக்கு எதிராகத்தான் செய்வேன், அந்த விடயத்தில் மட்டும். ஏன்னா அவரால் இந்த மாகாண சபையை கொண்டு நடத்த முடியாது என்பது 5 வருடமாக நிரூபிக்கப்பட்ட விடயம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து எஸ் தவராசா நீக்கப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஈழ மக்கள் ஜனநாயகம் அரசியலிருந்தே இப்படியான ஒரு
எந்தவித சேத்திரநட்ட அரசியல் செயற்பாடுகளோடு நானும் தீர்ந்தொரு கூட்டத்தில் வருவதெல்லாம் இருக்கிறதுல இந்த வித பிரயோசனம் இல்லை, அதெல்லாம் அரசியலிருந்து ஒதுங்கலாம்ன்றது தான் என்னுடைய இதுவரை இருக்கின்ற சிந்தனைகள். சுயாதீனமாக நான் செயல்பட்டு என்னுடைய நடவடிக்கைகளை என்னுடைய இதை செயற்பட்டு கொண்டு ஏதாவது கட்சியோடு இணைந்து போகிறோன்னா நான் சிந்திக்க தேவை, என்னுடைய சுயாதீனத்தை விட்டு கொடுக்கலாம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மண்டலம் தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது. துறைமுகத்தின் கிழக்கு மண்டலத்தை வெளிநாடுகளிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையுடன் தாம் ஒருபோதும் இணங்க போவதில்லை என துறைமுகங்கள் ஊழியர்கள் சங்கங்கள் இன்று அறிவித்தன. கொழும்பு துறைமுகம் 3 கொள்கலன் முனையங்களை கொண்டுள்ளது. சய கொள்கலன் முனையத்தை அரசாங்கம் நிர்வகிப்பதுடன் சவுத் ஏசியா கேட்வே முனையம் தனியார் துறையின் கீழும் சிஜிசிடி முனையம் அரசு தனியார் கூட்டு தொழில் முயற்சியாகவும் செயற்படுகின்றன. கொழும்பு தெற்கு துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சீன இலங்கை கூட்டு தொழில் முயற்சியாக ஐசிசிடி முனையம் அமைக்கப்பட்டதுடன் அந்த முனையத்தின் இருமருங்கிலும் கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு முனையத்தில் ஏற்கனவே இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை அரச வங்கியிடம் பெற்ற 80 மில்லியன் டாலரை செலவிட்டு 440 மீட்டர் இறங்குத்துறையை உள்ளிட்ட அநேகமான பகுதிகளை நிர்மாணித்துள்ளன. மேற்கு முனையத்திற்காக இடம் மாத்திரமே இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மண்டலம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையே அமைச்சரவை கூட்டத்தின் போது கடும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டதாக பிரதமரின் இந்திய விஜயத்திற்கு சில தினங்களுக்கு முன்னதாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்தியா குறித்த கொள்கலன் முனையத்தில் எந்தவொரு அபிவிருத்தி பணியையும் மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி எதிர்ப்பு தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த செயற்திட்டத்தை இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியதாக தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹிந்து பத்திரிகை கூறும் வகையில் பிரதமர் வழங்கிய வாக்குறுதி என்னவென்பது கேள்விக்குறியே. 2017 கைச்சாத்திரப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைவாக கூட்டு அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் நிலவும் தாமதம் தொடர்பில் பாரத பிரதமர் அதிருப்தி வெளியிட்டதாக கடந்த வார இறுதியில் பிரதமரின் இந்திய விஜயத்தை தொடர்ந்து பிரதமரின் அலுவலகமும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சும் அறிவித்தன. எனினும் 2017 ஏப்ரல் 26 கைச்சாத்திரப்பட்ட இந்த உடன்படிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. மீள கப்பலிடல் ஏற்றும் செயற்பாடு தொடர்பிலும் பெரும்பாலும் கொழும்பு துறைமுகம் ஊடாக இடம்பெறுவதால் இந்தியாவின் முதலீடுகள் அடங்கிய கூட்டு திட்டமாக கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் முனையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என உடன்படிக்கையின் 9வது சரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு முனையத்தை இதற்காக பயன்படுத்துவது தொடர்பில் எவ்விதமான நிலையான குறிப்பும் இந்த உடன்படிக்கையில் காணப்படவில்லை. அமைச்சர் மலிக் சமரவிக்ரம மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு முன்னதாக அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்ட விதத்திலும் சிக்கல் உள்ளது. உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு முதல் நாளில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஊடாகவே அதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ள செயற்திட்டங்கள் தொடர்பில் நிலையான உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் தனித்தனியாக அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெறப்படும் என்ற அடிப்படையிலேயே அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டிருந்தது. இந்திய விஜயத்தின் பின்னர் பிரதமர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையும் அதனை உறுதிப்படுத்துகிறது. இந்த அனைத்து எமது அரசியல் புரிந்துணர்வு என்ற வகையில் தனித்தனியாக உடன்படிக்கை சட்டப்பூர்வமாக கைச்சாத்திட வேண்டியுள்ளது. அரசியல் புரிந்துணர்வின் பின்னர் ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் சட்டப்பூர்வமான உடன்படிக்கைகளை தனித்தனியாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் இணங்கியுள்ளோம். குறித்த தரப்பினர் தொழிற்சங்கங்கள் அனைவருடனும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். தொடர்புடைய அமைப்புகளையும் தெளிவுபடுத்தி தேவையான பேச்சுவார்த்தைகளை 2 தரப்பிலிருந்தும் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. துறைமுகங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஜனாதிபதி தலைமைத்துவம் வகிக்கும் தேசிய பொருளாதார சபையின் அனுமதியுடன் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். கிழக்கு முனையம் பிராந்தியத்தில் உள்ள ஆழமான துறைமுகம் என்பதால் பாரிய கொள்கலன் கப்பல்களின் நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்வதற்கு அது அத்தியாவசியம் என்பதால் துறைமுகங்கள் அதிகார சபையின் பணத்தை முதலீடு செய்ய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அண்மையில் பாரத பிரதமரை நேபாளத்தில் சந்தித்த போது இதனை கூறியிருந்தார். மேற்கு முனையம் தொடர்பிலான செயற்திட்டங்களுடன் இந்தியா தொடர்பு படுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறெனில் தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டுள்ள செய்திக்கமைய பிரதமர் புதுடில்லிக்கு கிழக்கு முனையம் தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ள இணக்கப்பாடு என்ன?
அந்த இணக்கப்பாடு எழுதப்பட்டுள்ள ஆவணம் என்ன? அரசாங்கம் இணக்கம் தெரிவிக்காத வித ஆவணத்திலும் குறிப்பிடப்படாத ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதில் இந்த அளவு ஆர்வம் காட்டுவதன் நோக்கம் என்ன? ஹயட் மற்றும் ஹில்டன் ஹோட்டல்களை புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் போது செயற்றிட்டமிகு முறையை கையாள்வதாக நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொழும்பு ஹயட் மற்றும் ஹில்டன் ஹோட்டல்களில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதாக கடந்த வியாழக்கிழமை நிதி மற்றும் ஊடக அமைச்சு, தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு என்பன பத்திரிகைகளில் விளம்பரங்களை பிரசுரித்திருந்தன. அதற்கான கேள்வி பத்திரங்களை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல கேள்விகளை தொடுத்திருந்ததுடன் விடுமுறை நாட்கள் தவிர்ந்த 9 நாட்களில் அதனை முன்வைக்க வேண்டும் என முதலீட்டாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. விடுமுறை நாட்கள் தவிர்ந்த 9 நாட்களில் முதலீட்டாளர்களால் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியுமா என நாம் கேள்வி எழுப்பியதுடன் எவராவது ஒருவரை தெரிவு செய்ததன் பின்னர் அந்த 2 திட்டங்களையும் வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என வினவியிருந்தோம். இன்று நிதி மற்றும் ஊடக அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. திட்டத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் ஆவணத்தில் முதலீட்டாளர்களின் வியாபாரம், நிதி ஏழ்மை, கொள்வனவு செய்ய விரும்பும் ஹோட்டல் மற்றும் அதன் சொத்துக்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் குறித்த முதலீட்டாளர்களுக்கு போதிய காலம் வழங்கப்பட்டது என்பதே அமைச்சின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது. அமைச்சு இவ்வாறு தெளிவுபடுத்தினாலும் நடைமுறையில் அது சாத்தியமானதா? கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல சம்பவங்களை அதற்கு உதாரணமாக சுட்டிக்காட்ட முடியும். மத்திய அதிபக வீதியில் 3ஆம் கட்டத்திற்காக விலைமனு கோருவதற்கு பதிலாக தெரிவு செய்யப்பட்ட ஜப்பான் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. சீனாவின் நிறுவனம் ஒன்றுடன் போட்டி நிலவுகின்ற போது ஹம்பந்தோடி துறைமுகத்தை சீனாவிற்கு வழங்கப்பட்டமை, கேரளப்பட்டிய திரவ வாயு உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் இன்னும் இழுபறியில் காணப்படுகின்றமை, வாக்ஸ்வேகன் மற்றும் ஹாரனட் டயர் உற்பத்தி தொழிற்சாலை என கூறி வேறு 2 விடயங்களை நிறைவேற்றியமை, இவ்வாறு கடந்த 3 வருடங்களில் மக்களை ஏமாற்றிய பல உதாரணங்களை குறிப்பிடலாம். இதனால் ஹைட் மற்றும் ஹில்டன் ஹோட்டல் திட்டம் தொடர்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர். ஹைட் ஹோட்டல் திட்டத்தினூடாக மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவரது தலைமை அதிகாரியின் ஊடாக காமினி சென்றர் உள்ளிட்ட குழுவினர் ஊழியர் சேவலாப நிதியம் உள்ளிட்ட மக்களின் பணத்தில் 500 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இழக்கச் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளார்கள் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். மட்டக்களப்பு விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடர்பில் சிலோன் டுடே பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் போது அந்த நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது மட்டக்களப்பு விமான நிலையத்தின் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் இந்த திட்டம் தொடர்பில் அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் நாம் வினவினோம். இந்தியா தமிழகத்திலிருந்து மட்டக்களப்பு விமான சேவைக்கான வேலைப்பாடுகளும் அறிஞர் நடந்து அவ்வாறான ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக மட்டக்களப்புக்கு விமானங்கள் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டுமாக இருந்தால் கஸ்டம்ஸ், இமிகிரேஷன் போன்ற பல வேலைகள் செய்யப்பட வேண்டும். அது அந்த ஆலோசனை ப்ரொபோசலை இப்பொழுது அந்த அமைச்சு, நிதி அமைச்சு, விமான அமைச்சு கலந்துரையாடிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறான சேவை மட்டக்களப்பிலிருந்து இந்தியாவுக்கு, தென்னிலங்கைக்கு, தென்னிந்தியாவுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கு. அது சர்வதேச ரீதியான ஒரு விமான நிலையமாக இது தரம் உயர்த்தப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. மட்டக்களப்பு விமான நிலையம் விஸ்தீகரிப்படலாம் முடிந்துவிட்டது. சிவில் சேவைகள் செய்வதற்காக அந்த விமான சேவைகள் புரிந்துணர்வு MOU சைன் பண்ணப்பட்டுவிட்டது. இந்தியாவில் இருந்த மட்டக்களப்பு இது வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு விமானம் வருவதென்றால் இப்போது சர்வதேச விமான நிலையங்கள் ஆக இருக்கின்ற 2 விமான நிலையங்கள் தான் எமது நாட்டில் இருக்கின்றன. பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றது மற்ற சர்வதேச விமான நிலையம். யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளை போன்றே மலையகத்தில் சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து செல்கின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மலையகத்தில் சிறுத்தைகளின் தாக்குதலினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுடன் பல சிறுத்தைகளும் உயிரிழந்துள்ளன. சில வருடங்களுக்கு முன்னர் நோட்டன் பிரிட்ஜ், தேல்தோட்டை, கலகா, தலா தூயா மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் இருந்து சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகின. கொழுந்து பறிக்கும் தொழிலாளர்கள் முதல் பயிர் செய்கைகளில் ஈடுபடுவோரும் சிறுத்தைகளின் அட்டகாசத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலைமை மக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கும் தடங்கல்களை தோற்றுவித்துள்ளது. நோபுட் பிரதேசத்திலும் நேற்று இதே போன்றதொரு சம்பவம் பதிவானது.
எங்களுக்கு சரியான பிரச்சனை, இங்கிட்டு வேலை செய்ய இல்லை. மலையில வந்து ரொம்ப ரொம்ப தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. ரோட்டு வேலை எங்களுக்கு வேணானே போகுது. சுத்தி புளி எங்களுக்கு ரோட்டுக்கும் பாயுது. வந்து பயமில்லாம எதுவுமே எங்களுக்கு வேலை செய்யவும் இயலாது. இப்போ எங்கள் அம்மா புளி கடிச்சனால தான் எங்கள் இறந்தாங்க. எங்கள் அம்மா இல்லாதனால எனக்கு கஷ்டமா இருக்கு. படிக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்கு பணிபுரிந்த பெண் ஒருவர் சிறுத்தை தாக்குதல் கீழக்காகி இருந்தார். சில காலங்களுக்கு பின்னர் யானைகள் கடுக்கடுப்பு இடம்பெற்றிருந்தாலும் மலைக்கு சிறுத்தைகள் தொடர்பில் அவ்வாறேதும் இடம்பெற்றதா என்பது கேள்விக்குறியே. அவ்வாறு கடுக்கடுப்புகள் இடம்பெற்றிருந்தால் அந்த மிருகங்கள் சுற்றித் திரியும் இடங்கள், அவற்றின் நடமாட்டம் தொடர்பில் கருத்துக்கள் அறிய கிடைத்திருக்கும். இந்த புள்ளி உள்ள மிருகத்தினால் பலர் தாக்கப்பட்டுள்ளதை அறிந்துள்ளோம். அதனை தொடர்ந்து அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நஞ்சூட்டுகின்றனர். இதனால் இரு வகுப்பினரும் தாக்கங்களை எதிர்நோக்குகின்றனர். காயங்களுக்குள்ளாகும் மிருகங்களை வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மருத்துவம் செய்து காடுகளுக்குள் விடுவிக்கின்றனர். இதனால் 10 வருடங்களில் 10 சிறுத்தைகள் பொறிக்குள் சிக்கியுள்ளன. நாங்கள் விஞ்ஞான ரீதியில் முன்னேற்றம் அடைந்த சமூகமாக மாறியுள்ளோம். எத்தனை சிறுத்தைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பது தொடர்பில் தெளிவு தேவை. மனித நடமாட்டமுள்ள இடங்களுக்கு அவை வருகின்றன. நாய்களை வேட்டையாட வருகின்றன. புலி அல்லது சிறுத்தை அதிகம் விரும்புவது நாய்களை. அமைச்சுக்கள் அதிகாரிகள் இணைந்து மிருகங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டுடன் பொதுவான கொள்கையை கொண்டு வர வேண்டும். பரிபாலனே கரண க்ரமவேத ஏகம் க்ரமவேதே வேண்டு பே சத்து ஹெமோட்டம் ஏவகை க்ரமவேதியா கதன். அரசியலமைப்பு சபையில் சிவில் பிரதிநிதியாக செயற்பட்ட சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏ டி ஆரியரத்னவின் தலைமையில் மாத்தறையில் இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. மத்திய வங்கியில் 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிகப்பெரிய முட்டாள் ஆளுநர் ஒருவர் இருந்தார். அவரை நான் வாஷிங்டனில் சந்தித்தேன். நீங்கள் அறிமுகப்படுத்திய பொருளாதார முறைமையை நாமும் அறிய வேண்டும் என வாஷிங்டனில் உள்ள உலக வங்கி எனக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அரங்கில் 5000 பேர் வரை இருந்தார்கள். முழு உலகத்திற்கும் தேவையான ஆன்மீக பண்புகளை பாதுகாப்பதற்கு தேவையான அந்த பொருளாதார முறைமைகளை நான் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். எமது மத்திய வங்கியின் பெரியவரும் அங்கு இருந்தார் என நான் அறிந்திருக்கவில்லை. நான் பகிரங்கமாகவே கூறுகிறேன், தேவையாயின் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். அவர் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுவே எனது தேவை. அப்போது முழு நாடும் அறிந்து கொள்ளும். டாக்டர் ஆரியரத்ன, நான் உங்களது திட்டத்தை நிறுத்துவேன் என அவர் என்னிடம் கூறினார். அதில் உள்ள தவறு என்னவென நான் அவரிடம் கேட்டேன். அது எமது செயற்திட்டம் அல்லவென கூறினார். ஏழைகளை ஏழ்மையிலும் செல்வந்தர்களை மேலும் செல்வந்தராக்கும் காட்டாட்சி பொருளாதாரத்தையே நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என நான் கூறினேன். அதற்கு பதிலாக நாம் வேறொரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரே ஒரு கையொப்பத்தால் 5600 பகுதிகளில் எனது வாழ்நாளில் 20 ஆண்டுகளாக நான் சிந்தித்து நூல்களை வாசித்து நாட்டிற்கு தேவையான பொருளாதார முறைமைகளை உருவாக்கினேன். நாட்டில் பல தலைமுறையினரை கடனாளிகளை கடனாளியாக்கும் கீழ்த்தரமான கடன் முறை அல்ல. எமது தலைவர்கள் யாருக்கும் இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை சிந்திக்க முடியாதுள்ளது. ஏனெனில் ஆரம்பமே தவறாக உள்ளது. அத்தகைய நபர்களை அன்றும் அரசாங்கங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர், இன்றும் ஆலோசனைகளை வழங்குகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் இனி ஒரு விதி செய்வோம் ஊடக செயல் அமர்வு பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனி ஒரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வருகின்றது. இதன் மற்றொரு கட்டம் பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்கள் தெளிவூட்டப்பட்டனர். இந்த மாணவர்களுக்கான நல்லதொரு களம் அமைத்து கொடுத்துள்ளீர்கள். எனவே மாணவர்கள் நன்றாக பயனை பெற்றுள்ளார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய தினம் சக்தி டிவி எங்களது பாடசாலைக்கு வந்து எங்களுக்கு பல விடயங்களை தெளிவாக்கியுள்ளது. எங்களுடனே பல செயற்பாடுகளை செய்து அதில் எமது பிழைகளை சுட்டி காட்டி பல விடயங்களை தெளிவுபடுத்தியது. அது மட்டுமன்றி பல வீடியோ காட்சிகளையும் காட்டி அதில் நாம் அவற்றிலிருந்து எவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்று தெளிவாக்கியுள்ளது. ஊவா மாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு தமிழ் மகளிர் பாடசாலை இது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் நாளை ஹப்புதலை தமிழ் மகா வித்யாலயத்தில் இடம்பெறவுள்ளது.
அணியன்ற ரீதியில் உலகக்கண்ண கிரிக்கெட் தொடரை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர் நிரோஷன் டிக்வெல்ல கூறுகிறார். இங்கிலாந்துக்கு எதிராக நாளை நடைபெறவுள்ள 5வது சர்வதேச ஒருநாள் போட்டி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். இந்த தொடரின் சகல போட்டிகளும் சிரச மற்றும் TV1 தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வதும் இறுதியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது. சிறந்த முறையில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எல்லா போட்டிகளுக்கும் தயாராகியுள்ளோம். அணி என்ற ரீதியில் உலகக்கண கிரிக்கெட் தொடரில் எவ்வாறு விளையாடுவது என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். உலகக்கண கிரிக்கெட் தொடருக்கு தயாராவதற்கு இன்னும் 10 போட்டிகள் மாத்திரமே எஞ்சியுள்ளது. போட்டிகளை பொறுத்த மட்டில் நாம் முன்னேறியுள்ளோம். அதனை துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் நிரூபித்துள்ளோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கடைசி 2 போட்டிகளிலும் வெற்றி ஈட்டினோம். எனினும் தொடரை வெற்றி கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கவில்லை. உலகக்கண கிரிக்கெட் தொடரை முன்னிலைப்படுத்தியே எமது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதற்காக தயாராகி வருகிறோம். பயிற்சியாளர், அணி வீரர்கள் உள்ளிட்ட நாம் நாளைய போட்டி குறித்து சிந்திக்கவில்லை, உலகக்கண குறித்து சிந்திக்கிறோம். எனினும் நாளைய போட்டிக்கு தயாராகியுள்ளோம். டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறவுள்ள நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான ரங்கனஹீர தொடர்பிலும் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. நிச்சயமாக அவர் இல்லாதது அணிக்கு வெறுமையை தோற்றுவிக்கும். கடந்த 5-6 வருடங்களில் ரங்கனஹீர டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை அணிக்கு பல வெற்றிகளை ஈட்டிக் கொடுத்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதி பொறுப்பாளரான பிஎல் நந்தன திசாநாயக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் தொடருக்காக தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமத்துக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான தொகையை தனியார் வங்கி கணக்கொன்றுக்கு மாற்றியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.